இந்த வீடியோவில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் செவனில் இருக்க எலக்ட்ரிக் கரண்ட் அண்ட் எஃபெக்ட்ஸ் அப்படின்ற சாப்டர் தான் பார்த்துட்ருக்கோம். வீடியோ வந்து ரொம்ப லென்த்தான்றதுனால சாப்டர் ரொம்ப பெருசு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து 3 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட் மிஸ் பண்ணாங்க, நோ ப்ராப்ளம். அதில் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ளீஸ் அங்கே போய் செக் பண்ணி பார்த்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த 3rd பார்ட்டை கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் 2 பார்ட்டோட கண்டினியூஷன் தான் இந்த பார்ட்டு. லாஸ்ட் பார்ட் ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சின்ன பார்ட்டை சீக்கிரம் முடிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம டாப்பிக்கில் வந்து கவர் பண்ணோம் ஃபியூஸை பற்றி பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த வகையான ஃபியூஸ் எல்லாமே இப்போ அவுடேட்டட் ஆகிடுச்சு, ஓல்டு மாடல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மினியேச்சர் சர்க்கியூட் பிரேக்கர், MCB அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய நவீன காலத்தில் ஆக்சுவலி இது வந்து ஒரு வகையான ஃபியூஸ் தான். ஓகே, இப்போ இருக்கக்கூடிய நவீன காலத்தில் வந்து நிறைய ரீசன்ட் டேஸில் எல்லார் வீட்லேயும் இந்த மினியேச்சர் சர்க்கியூட் பிரேக்கர் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இது வந்து ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்னால வந்து ஒர்க் ஆகாதான், அதுக்கு பதிலாக மேக்னெட்டிக் ஒரு ஃபோர்ஸ்னால வந்து மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் இதனால வந்து ஒர்க் ஆகுமா. இப்போ அதோட ஸ்விட்ச் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக ஆஃப் ஆயிருமா, அதுக்குன்னு ஒரு சேஃப்டி லிமிட் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்கு மேலே இந்த லிமிட்டை மேலே வந்து கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா தானாக அதோட ஸ்விட்ச் வந்து ஆஃப் ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம போய் மெனக்கெட் ஆஃப் பண்ண வேண்டாம், இல்லைனா ஃபியூஸ் போகாது. இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த மினியேச்சர் சர்க்கியூட் பிரேக்கர்ஸில் இருக்குது. அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிருமா, அப்புறம் கொஞ்சம் கழிச்சு எல்லாமே கரண்ட் ஃப்ளோலாம் நார்மலான பிறகு நம்ம கொஞ்சம் மேலே தூக்கி விட்டால் போதும், சரியாயிரும். நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து முக்கியமான டாபிக்கு, எலக்ட்ரோ மேக்னெட். எலக்ட்ரோ மேக்னெட்னா என்ன? ஆக்சுவலி இது வந்து நம்ம யூஸ் பண்ணுற அந்த நார்மல் மேக்னெட் மாதிரி டெம்பரரி, ஓகே, அது வந்து பெர்மனெண்ட் மேக்னெட் வந்து கிடையாது. வென் த கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ எ கண்டக்டர், கண்டக்டர் வழியாக கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும்போது இட் பிஹேவ் லைக் அ மேக்னெட். ஓகே, கண்டக்டர் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது மேக்னெட் மாதிரி பிஹேவ் பண்ணும். இதில் ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தா, இது அயன் எல்லாமே வந்து சீக்கிரமாக அட்ராக்ட் பண்ணிடுமா. அப்போது கண்டக்டர் வந்து கேரி பண்ணிகிட்ருக்கலையே கரண்ட்டை, அப்போது அந்த கண்டக்டரும் அந்த அயனை வந்து அட்ராக்ட் பண்ணுமா அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மூலயமா நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஆக்டிவிட்டியில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டுன்னு. பெஸ் சொல்லும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக அசை இருக்கும், ஆனால் ஆக்டிவிட்டி பண்ணி பார்க்கும்போது சரி இவ்வளோதானா இவ்வளோ ஈஸி அப்படின்னு நினைப்பீங்க. இதுக்கு தேவையான ஒரு நெசசரி மெட்டீரியல் என்ன அப்படின்னு பார்த்தலாம். இன்சுலேட்டர் ஒயரு 80 சென்டிமீட்டர் லாங்கில் ஒன்று வந்து இருக்கணும். அப்புறம் அயர்னேல், அதாவது நம்ம ஆணின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த ஆணி ஒன்று, அப்புறம் பேட்டரி செல்லு, அப்புறம் ட்ராயிங் பின்ஸு, இந்த பேப்பர் கிளிப்ஸ் பின்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த சேஃப்டி பின் இந்த மாதிரி கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்விட்சு. ஸோ இது எல்லாமே வந்து நெசசரி நீட். இதை வச்சு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி வந்து பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆணியை எடுத்துக்கோங்க, அந்த அயர்ன் நெயில் எடுத்துட்டு அதை வந்து இன்சுலேட்டட் ஒயரால் நல்லா வந்து சுற்றிடுங்க, டைட்டாக சுற்றணும். அது ஏன் நம்ம ஆணியில் வந்து சுற்றணும், ஏன்னா ஒரு காயில், நான் சொன்ன இல்லையா எல்லா எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ்மே ஒரு காயில் மாதிரி எலமெண்ட் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த காயில் உருவாக்குறதுக்காக அந்த ஆணி மேலே வந்து ஃபுல்லாக டைட்டாக அந்த இன்சுலேட்டட் ஒயரை வந்து சுற்றிடுங்க. சுற்றி வச்சாச்சா இப்போ வந்து இது வந்து ஆக்ட் அஸ் அன் காயில். ஓகே, இப்போது ஒரு சர்க்கியூட்டை நம்ம வந்து இதை மேக் பண்ணணும். இப்போது பேட்டரி எடுத்துக்கோங்க. பேட்டரி எடுத்துட்டு அந்த இப்போ காயிலில் வந்து 2 வகையான ஒயர் இருக்கும், மேலே ஒன்று போகும் கீழே ஒன்று போகும், சுற்றி வந்ததில் இருக்கும் இல்லையா. ஸோ அதோட ஒரு எண்டை எடுத்துகிட்டு போய் பேட்டரியோட நெகட்டிவில் ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். நம்ம ப்ரீவியஸ் ஆக்டிவிட்டியில் நிறையா பார்த்தோம், எப்போவுமே வந்து நெகட்டிவ் கூட ஸ்ட்ரெயிட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும், ஆனால் பாசிட்டிவ் வந்து ஸ்விட்சோட கொண்டு வந்து, அப்புறம் ஸ்விட்சோட அந்த எஜ் ஒயரை தான் நம்ம பாசிட்டிவில் வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இங்கேயும் அதே ப்ராசஸ் தான், ஒரு எண்டை வந்து நெகட்டிவோட ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு எண்டை வந்து ஸ்விட்சோடையும், அந்த ஸ்விட்சோட ஒரு ஒயரோட எண்டை வந்து நம்ம பாசிட்டிவ் அந்த செல்லோடையும் வந்து கனெக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ பண்ணியாச்சா. இப்போது பண்ணது பிறகு ஒரு சில பின்ஸ், ஏதாச்சும் சேஃப்டி பின்னாக இருக்கலாம், ட்ராயிங் பின்னாக இருக்கலாம், அந்த பின்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கீழே நெயில் வச்சுருக்கீங்க இல்லையா, இந்த காயில் மாதிரி பேக் பண்ணிகிட்ருக்கு இல்லையா, அந்த காயில்கிட்ட வந்து வச்சுருங்க. இப்போ ஓவரால் இப்போ எல்லாமே வச்சாச்சு. இப்போது ஸ்விட்சை வந்து ஆன் பண்ணுங்கள். ஸ்விட்சை ஆன் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த இது முழுக்க கரண்ட்டை சுற்றி பாஸ் ஆகுமா. அப்படி பாஸ் ஆகும்போது அந்த கீழே நெயில் பக்கத்தில் நிறையா ட்ராயிங் பின் போட்டு வச்சுருக்கீங்க, சேஃப்டி பின் போட்டு வச்சுருக்கீங்க இல்லையா. ஸோ இது எல்லாமே அந்த ஆணியோட எட்ஜஸில் போயிட்டு அட்ராக்ட் ஆகும். அப்படின்னு என்ன எடுத்தோம், இந்த இடத்துல அந்த காயில் வந்து ஒரு மேக்னெட்டாக செயல் பண்ணுது. நம்ம மேக்னெட் எப்படி எல்லாம் அந்த இரும்பு எல்லாத்தையுமே எடுக்கும் இல்லையா, பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல இந்த காயில் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டாக வந்து செயல்படுது. ஓகே, இப்போ கண்டுபிடிச்சாச்சு.
இப்போ உடனே வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ண என்ன ஆகும், அந்த நெயிலில் ஊட்டி இருக்க அந்த பின்ஸ் எல்லாமே வந்து ட்ராப் ஆகி கீழே விழுந்துடும், அதோட பொசிஷனுக்கு கீழே டப்புன்னு விழுந்துடும் இல்லையா. ஏன், ஏன்னா இப்போ அந்த இதில் ஒரு கரண்ட் ஃப்ளோ கிடையாது. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது, த காயில் ஆக்ட் அஸ் அன் மேக்னெட் அப்படின்னு புரிஞ்சு போச்சு. ஏன்னா மேக்னெட் தான் நம்ம பின்னை வந்து அயர்ன் எல்லாமே வந்து அட்ராக்ட் பண்ணும். கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அது மேக்னெட் எலக்ட்ரோ மேக்னெட்டாகவும், கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகாத போது ஆஃப் ஆகும்போது அதோட மேக்னட்டிசமை வந்து அதை ரிலீஸ் பண்ணிடுது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே, இதுதான் எலக்ட்ரோ மேக்னெட் அப்படிங்கிறது. ஸோ ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்லையா. ஸோ இதோட யூசஸ், ஓகே உனக்கு கண்டுபிடிச்சாச்சு எலக்ட்ரோ மேக்னெட்னு, அதுக்கு ஒரு யூசஸ் இருந்தால் தானே கண்டுபிடிக்க தேவை இருக்கும் இல்லையா. ஸோ ஏதாவது யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த க்ரெயின்லாம் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், க்ரெயின் பார்த்துருப்பீங்க, அதை பிக்சரில் பார்க்குறீங்களா. ஸோ அந்த க்ரெயினில் வந்து எட்ஜில் வந்து எலக்ட்ரோ மேக்னெட், அது ரொம்ப ஹெவியான பெரிய எலக்ட்ரோ மேக்னெட் இருக்குமா. ஏன் அப்படின்னா, அது அவ்வளோ பெரிய லோடு வந்து தூக்குது இல்லையா. ஸோ அந்த லோடு தூக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த எலக்ட்ரோ மேக்னெட்னா. ஏன்னா ஒரு கரண்ட் பாஸ் ஆகும்போது கப்புன்னு அது ஒரு கிரிப்பை வந்து பிடிச்சிருக்கும், கீழே விடாது. ஸோ இது வந்து எலக்ட்ரோ மேக்னெட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு, எவ்வளோ ஒரு ஹெவி வெயிட்னாலும் வந்து லிஃப்ட் பண்ணுற தூக்கக்கூடிய அளவுக்கு இது வந்து ஸ்ட்ரென்த் இருக்குது. அதுக்கப்புறமா இட்ஸ் பாசிபிள் டு செப்ரேட். ஓகே, இப்போ ஏதோ ஒரு மெட்டீரியல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது நிறையா தூசி தும்பு அப்புறம் இந்த அயனு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்குது அப்படின்னா, அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டை கொண்டு போய் நம்ம வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அயன் மெட்டீரியல் எல்லாத்தையுமே வந்து தனியாக பிரிச்சுட்டு எடுத்து வந்துடும். ஏன்னா இப்போ தான் இது வந்து மேக்னெட்டாக செயல்படுது இல்லையா, மேக்னெட்டுக்கு வந்து அந்த அயனை இழுக்கக்கூடிய சக்தி இருக்குது இல்லையா. அதனால் இந்த இடத்துல அந்த ஒரு இதாக வேஸ்ட் மெட்டீரியல் நிறையா போட்டிருக்காங்க அப்படின்னா, அதுலேருந்து அயன் மட்டும் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் எலக்ட்ரோ மேக்னெட் கான்செப்ட், புரிஞ்சிடுச்சா. ஓகே டன், இப்போ நம்ம லாஸ்ட்டு கான்செப்டுக்கு பார்க்க போகிறோம் சாப்டரில், எலக்ட்ரிக் பெல். கண்டிப்பாக நம்ம எல்லோருமே எலக்ட்ரிக் பெல் வந்து பார்த்துருப்போம் நம்ம ஸ்கூல்ஸில். அதுக்கப்புறம் இந்த பொது வழியிலலாம் நிறைய அந்த எலக்ட்ரிக் பெல் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது, இதே தான் நம்ம எலக்ட்ரோ மேக்னெட் பார்த்தோம் இல்லையா, இதே கான்செப்டில் தான், பட் கொஞ்சம் கொஞ்சம் மாடுலேட் பண்ணி தான் இந்த எலக்ட்ரிக் பெல் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ உங்களுக்கு புரியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், நோ ப்ராப்ளம், நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இப்போ டயக்ராம் பார்த்துக்கோங்க, இதுதான் ஓவரால் எலக்ட்ரிக் பெல்லோட அந்த உள் பகுதியில் இருக்க அந்த டயக்ராம். ஓகேவா. ஸோ இங்கே ரெண்டு அயன் ராடு இருக்குது, அந்த ரெண்டு அயன் ராடை சுற்றி ஒரு கோர் இருக்குது. கோர் என்னது, ஏதோ ஒரு அயன் ராடை சுற்றி ஒரு கம்பி இன்சுலேட்டர் ஒயர் போச்சுன்னா அது கோர் அப்படின்னு சொன்னேன். அது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டாக ஆக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம இப்போ தான் பார்த்தோம் நம்ம இல்லையா. அப்போ இதே மாதிரி இந்த ரெண்டு அயன் ராடை சுற்றி ரெண்டு கோர் வந்து சுற்றி இருப்பாங்க, ஒயர் சுற்றி இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல இது என்னது ஆக்ட் பண்ணுது, எலக்ட்ரோ மேக்னெட்டாக ஆக்ட் பண்ணுது. இப்போ புரிஞ்சு போச்சா. நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, எ சாஃப்ட் அயன் ஸ்ட்ரிப், இந்த சைடில் இருக்கு பார்த்தீங்களா, அது அந்த சாஃப்ட் அயன் ஸ்ட்ரிப். இந்த சாஃப்ட் அயன் ஸ்ட்ரிப்பில் ஒரு எண்டில் வந்து ஹேமர் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க, கட்டி தொங்க விட்டுற மாட்டாங்க, ஹேமர் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அந்த அயன் ஸ்ட்ரிப்பை வந்து இந்த எலக்ட்ரோ மேக்னெட் பேக் பண்ணிட்டு இருக்கே, அது பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ரொம்ப தூரமாகலாம் இருக்காது, ரொம்ப அது பக்கத்துலேயே வந்து செட் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. அண்ட் இந்த அயன் ஸ்ட்ரிப்பை வந்து எப்பவுமே ஒரு ஸ்க்ரூ மூலியமாக தான் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, ஒரு கான்டாக்டில் இருக்கிற மாதிரி தான் வச்சுருப்பாங்களாம். இந்த ஸ்க்ரூ வந்து ஒரு ஸ்ப்ரிஞ்ச் மெட்டலாக ஆனது, ஸோ அங்கே இங்கே நகரக்கூடியது. அந்த ஹேமரை வந்து காங் ஷேப்பை, காங் அப்படின்ற ஒரு ஷேப்பில் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறத பற்றி வச்சுருப்பாங்க. அதை வந்து மண் எடுக்கும் போது நமக்கு தெரியும் இல்லையா, பெருசாக ஒரு மேலே இருக்கு இல்லையா, அதுதான் காங் அப்படிங்கிறது. ஸோ வந்து அந்த ஹேமர் பக்கத்துலேயே இருக்குது. இப்போது இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, அந்த காயில் வந்து இப்போ வந்து மேக்னெட்டாக வந்து ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கு இல்லையா, அதோட ஒரு எண்டை வந்து ஸ்விட்ச் போர்டில், ஸ்விட்ச் போர்டு வந்து பேட்டரியில் ப்ளஸ்லேயும், இன்னொரு எண்டு வந்து அந்த செல்லோட அப்படி நெகட்டிவ் இதுலேயும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறீங்க. அப்போ ஆன் பண்ணும்போது என்னாகும், அந்த காயில் அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டை சுற்றி ஃபுல் எலக்ட்ரிக்சிட்டி கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்குமா. அப்போது ஃப்ளோ ஆகும்போது காயில் ஆக்ட் அஸ் எலக்ட்ரோ மேக்னெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டாக ஆகுது. ஸோ அங்கே இருக்க அயன் ஸ்ட்ரிப் வந்து அட்ராக்ட் ஆகுது அந்த எலக்ட்ரோ மேக்னெட்னால். ஸோ இந்த பக்கமாக இழுக்கப்படுறதுனால அந்த காங் இருக்கு இல்லையா, அந்த ஹேமர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஹேமர் வந்து காங்கில் போய் டங் அப்படின்னு அடிக்குது. மறுபடியும் அந்த அயன் ஸ்ட்ரிப் என்ன பண்ணுது, ஒரு புஷ் பண்ணதும் அதோட நார்மல் பொசிஷனுக்கு போயிடுது. ஸோ நார்மல் பொசிஷனுக்கு போனதும் இந்த ஹேமர் இருக்க அந்த அயன் ஸ்ட்ரிப் இருக்கு இல்லையா, அது ரிட்டன் அதோட பொசிஷனுக்கு போயிடுது. ஸோ ஸ்க்ரூ வந்து அதை தள்ளுது, அந்த அயன் ஸ்ட்ரிப்பை வந்து இது காந்தத்தால் இழுக்கப்படுது, கீழே இருக்க ஹேமர் வந்து பெல்லை அடிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ்.
மறுபடியும் அந்த ஸ்க்ரூ அது பழையபடி அந்த நிலைமைக்கே போனதுமே இந்த ஹேமர் வந்து அந்த காங்கை விட்டு தள்ளி போயிடுது. மறுபடியும் நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது அந்த ஸ்க்ரூ வந்து நம்ம அந்த அயன் ராடை வந்து தள்ளுது. தள்ளும் போது ஒரு கரண்ட் பாஸ் ஆகுது. அப்போ அந்த ஒரு செகண்ட் வந்து இந்த எலக்ட்ரோ மேக்னெட் அந்த அயன் ராடை பிடிச்சி வச்சுக்குது, இந்த அயன் ஸ்ட்ரிப்பை பிடிச்சி வச்சுக்குது. ஸோ இந்த ஹேமர் வந்து பெல் அடிக்குது, இந்த காங்க அடிக்குது. ஸோ இது மூலியமாக தான் சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்படித்தான் நமக்கு எலக்ட்ரிக் பெல் எல்லாமே வந்து ஒர்க் ஆகுது. ஸோ ஓகேவா, இப்போ உங்களுக்கு ஏதோ டவுட் இல்லாமல் கொஞ்சம் கிளியராக சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இது மேலேயும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் எலக்ட்ரிக் பெல்லோட யூசஸ் என்ன? ஸோ சவுண்ட் வந்து ரொம்பவே சவுண்டாக வரும், சத்தம் வந்து அப்படியே பெருசாக வரும், எல்லாருக்கும் கேட்குற மாதிரி லிசன் பண்ணுற மாதிரி வரும். நிறைய பொது வழிங்களில், ஸ்கூல் காலேஜஸ் இந்த மாதிரி இடத்துல எல்லாமே வந்து இந்த எலக்ட்ரிக் பெல் வந்து நம்மளால் பார்க்க முடியும். இதோட இந்த சாப்டர் ஓவராலாக முடிஞ்சிச்சு. நான் டைம் இருந்துச்சு, டைம்லாம் இல்லை, கண்டிப்பாக நான் வந்து இந்த த்ரீ பார்ட்டையுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரே வீடியோவில் வந்து போடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாம் டைமில் வந்து தக்கன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த இது புரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் நோட் வந்து நம்ம வந்து நிறைய சப்ஜெக்ட் வந்து கவர் பண்ணிகிட்ருக்கோம். இங்கிலீஷு, தமிழ், சயின்ஸு, சிவிக்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, இந்த மாதிரி நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இல்லையா. உங்கள்கிட்ட வேறு ஏதாவது சப்ஜெக்டில் டவுட் இருந்தாலும் சரி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க. ஷுவராக நான் உங்களுக்காக வீடியோ போடுறேன். தேங்க்யூ.